வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்கால தேவையை கொண்டே சேலம் சென்னை எட்டு வழி பசுமை சாலை திட்டம். எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக முதலமைச்சர் பழனிசாமி சாடல். காவிரி மேலாண் ஆணையத்திற்கு எதிராக கர்நாடக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் நாடாளுமன்றத்தில் போராடவும் முடிவு. வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்டு நீதிபதிகள் கவனமுடன் தீர்ப்பு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி வலியுறுத்தார். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி யோசனை. கபினி அணையில் திறக்கப்பட்ட உபரிநீர் தமிழகத்திற்கு வந்தடைந்தது. 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் குளிக்க தடை. எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டே எட்டு வழி பசுமை சாலை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாதவர்கள் திட்டங்களை எதிர்ப்பதாக அவர் சாடியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய திட்டங்கள் தொடக்க விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமை நடைபெற்ற விழாவில் 53 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 28 கோடியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களின் நலனை காக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்திய வரலாற்றிலேயே அதிகமாக நம்முடைய தமிழகத்தில்தான் இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக 3,500 ரூபாய் பெற்று அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அந்த விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் இலவசமா கொடுக்கிறோம். சூரிய சக்தி ஓடுற மின்வாட்டரை கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஸ்பிரிங்க்லர் சொட்டு நீர் பாசன கருவி கொடுக்கிறோம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் அவங்களுடைய ஆட்சியில பார்க்க. நாடு வளர்ச்சியடைய உள்கட்டமைப்பு வசதிகள் அவசியம் என்று தெரிவித்த முதலமைச்சர், எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டே எட்டு வழி பசுமை சாலை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக விளக்கம் அளித்தார். ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு மிக முக்கியம். நல்ல சாலை வசதி இருக்கணும். அப்பதான் புதிய புதிய தொழில் வர முடியும். அப்படி புதிய புதிய தொழில் வர வேண்டும் என்று சொன்னால் புதிய சாலைகளே அமைக்கப்பட வேண்டும். பசு வேலி சாலை ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடியில் அம்மா இருக்கும்போது புறவழிச்சாலையை அமைக்க வேணும் சொன்னேன். இன்னைக்கு முழுசாக முடிச்சுட்டாங்க. நம்ம வரும்போது ஒரு 10-30 வண்டி நின்றுட்டு இருந்ததில்ல. இப்ப சாலை அமைத்த காரணத்தால கனரக வாகனம் நகரத்துக்குள்ள வரல, இப்படி புறவழிச்சாலை வழியாக போகுது. அதனால விபத்து குறையுது, பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியுது. அதிமுகவை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாதவர்கள் திட்டங்கள் மூலம் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கண்டனம் தெரிவித்த அவர், திமுக ஆட்சி காலத்தில் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, என்னத்தை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. எந்த திட்டத்தால தமிழகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? புதிய திட்டமே வரல, ஒரு சில திட்டத்தை வந்து எதுவுமே வரல. அவருடைய ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கும்போது சாலைகள்லாம் சிறப்பாக கொண்டாடணும்னு அவர் கொண்டாந்தார். திமுக சேர்ந்த டிஆர் பாலுதான் தரவழி போக்குவரத்துறை அமைச்சர். 3,000 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்தினார். இப்ப என்னன்னா நாம போய் ரோடு போட்டு எடுத்தா ஆகவே மக்கள் பாதிக்கிறான்னு சொன்னாங்க. இதே நிலம் எடுத்தா பாதிக்க மாட்டாங்களா? நாங்க எடுத்தா பாதிக்கும். காவிரி மேலாண்மை ஆணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெங்களூருவில் முதலமைச்சர் குமாரசாமி தலைமையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. துணை முதல்வர் பரமேஸ்வர், எதிர்க்கட்சித் தலைவர் எடியூரப்பா, மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா, நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி ஆணையத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் போராடவும் முடிவு செய்யப்பட்டது. 2 டெல்லியில் நடைபெறும் காவிரி ஆணைய கூட்டத்தில் கர்நாடக பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்றும் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது.
காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடவும் கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. நீதிபதிகள் வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்டு கவனமுடன் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் நீதிபதி இந்திரா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நீதிபதி பதவி என்பது பணி அல்ல, சேவை என்று குறிப்பிட்டார். யாருக்கு நீதி வேண்டுமோ அவர்கள் நீதிமன்றத்தை தயங்காமல் நாட வேண்டும் என்று இந்திரா பானர்ஜி தெரிவித்தார். நீதிபதிகள் கடினமான அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று கூறிய அவர், வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்டு கவனமுடன் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். We have to have a more service-oriented approach. It should be our duty to enhance access to justice so that those who are really in need of justice can knock the doors and get justice. When we deliver our judgments, we have to be very, very careful considering the stakes that are involved. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டுமென முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். தேர்தல் முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்களான நஜும் ஜயதி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நஜும் ஜயதி, தேர்தலில் குற்றவாளிகள் போட்டியிடுவதை தடுப்பதே தேர்தல் ஆணையத்தின் லட்சியம் என்றார். பின்னர் பேசிய கிருஷ்ணமூர்த்தி, சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ணாங்க இன்னைக்கு. நான் சாத்தி சில பேருக்கு சாத்தியமானது சாத்தியமாகும்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. இது வந்து இப்போ இருக்கிற நாட்டினுடைய நிலைமையை பார்த்தால், இந்த நாட்டில் நிறைய இரெகுலாரிட்டிஸ் நடக்கிறதெல்லாம் பார்த்தால், என்னுடைய கருத்து என்றால் என்னுடைய கருத்து என்னவென்றால் நிச்சயமாக இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்று தோன்றுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி உபரிநீர் தமிழகத்திற்கு வந்தடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கபினி அணை நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வருகிறது. அணை நிரம்பி வருவதால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு நொடிக்கு 22,083 கன அடியிலிருந்து 25,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. கபினி அணையில் திறக்கப்பட்ட உபரி நீர் இன்று தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுல் வழியாக ஒகேனக்கல் வந்தடைந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து 5,000 கன அடியிலிருந்து 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி அமைத்து செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்கு மக்கள் அதிகார அமைப்பினரே காரணம் என சாடியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை வரவேற்றார். சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் முடிவு செய்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய புகழ்மிக்க மணிமகளத்திலே தமிழக அரசாங்கத்தின் இந்த முடிவும் கௌரவம் மிக்கதாக அமைந்திருப்பதில் மட்டற்ற தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு மக்கள் அதிகார அமைப்பினரே காரணம் என்று கண்டனம் தெரிவித்த அவர், அதிமுகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி அமைத்து செயல்படுவதாக சாடினார். போராட்டத்தினுடைய தன்மையை திசை திருப்பினார்கள். துப்பாக்கிச்சூடு நடக்கும் அளவுக்கு அவர்கள் தூண்டிவிட்டார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக மீனவ சமுதாயம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய செயின், இதுபோன்ற பயங்கரவாதிகள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் தொடர்ந்து நான் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றேன். தமிழகத்தில் தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்.
அதிமுகவும் திமுகவும் கூட்டணி என்ற மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் கருத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் கூறினார். எவராலும் தமிழ்நாட்டு நாங்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்தளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்கின்றது. அரசியல் காரணங்களுக்காக சொன்னால் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக இங்கே தேசிய கட்சிக்கு இடமில்லை என்பதை தமிழகம் தொடர்ந்து, இது திராவிட கட்சிகளுக்கு பூமியாக இருக்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு மனமாச்சியத்துடன் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதோட இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்றைக்குமே நாங்கள் இரண்டு வழியில் பயணிக்கக்கூடிய கட்சிகள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த இயற்கையை பாதுகாக்க வேண்டுமென ஆளுநர் பன்வாரிலால் அறிவுறுத்தியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை வியாசார்பாடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு மரக்கன்றை நட்டு வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், காகித மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென கூறினார். உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை எனவும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தினார். மின்சாரம், தண்ணீர் ஆகியவற்றை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை வழிச்சாலையை அமைக்காமல் இருக்கிற சாலைகளை மேம்படுத்தினாலே போதுமானது என்று திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உடல் உறுப்பு தானத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற வாய்ப்பில்லை என்று தெரிவித்த திருநாவுக்கரசர், 2ஆம் தேதி நடக்க இருக்கும் காவிரி மேலாண்மை கூட்டத்தில் உரிய அழுத்தத்தை கொடுத்து உரிய நீரை அரசு பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் உறுப்பு தானத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து. ஆனால் அதை பற்றி எதிர்கட்சிகள் வந்து முழுமையான அளவில், நான் இது குறித்து நான் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருக்கிறேன். இது மாதிரி எந்தெந்த மருத்துவமனைகள்லையோ அல்லது எந்த மருத்துவர்கள் மீது சொந்தமாக புகார் இருக்கோ அது சம்பந்தமாக இந்த குழுவினர், விசாரணை குழுவினர் விசாரித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் இல்லாமல் தள்ளி வைப்பது கண்டனத்திற்குரியது. ஆக எனக்கு தெரிந்தவரை இன்னும் ஓராண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு டெல்டா பகுதிக்கு காவிரி நிதி நீர் கிடைக்கிற விதத்தில் வலுவான அழுத்தம் தந்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து தண்ணீர் பெற முயற்சிக்க வேண்டும். வங்கிக் கடனை திருப்பி செலுத்த அமலாக்கத்துறையிடம் பேரம் பேசியதாக வெளியான தகவலை தொழிலதிபர் விஜய் மல்லையா மறுத்துள்ளார். 9,000 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற தொழிலதிபர் விஜய் மல்லையாவை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பொருளாதார குற்றவாளியாக அவரை அறிவிக்க கோரி மும்பை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. இதனிடையே இந்தியன் வங்கியில் வாங்கிய அனைத்து கடன்களையும் திருப்ப செலுத்த தயார் என்று மல்லையா அதிரடியாக அறிவித்தார். இந்த நிலையில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்தால் வங்கிக் கடனை திருப்பி செலுத்த தயார் என மல்லை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், அவரது கோரிக்கையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து ட்விட்டரில் மல்லையா பதிவிட்டுள்ள செய்தியில், தனது சொத்துக்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தின் முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாம் பேரம் பேசியதாக கூறப்படும் விவரத்தை தெரிவித்தால் அதை வரவேற்க காத்திருப்பதாக கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் பெண் ஒருவரை உறவினர்கள் துணியால் கட்டி தரையில் இழுத்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவர் கால் முறிந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சிகிச்சை முடிவுற்ற நிலையில் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல உறவினர்கள் முடிவு செய்தனர். ஆனால் ஸ்ட்ரெச்சர் வசதி இல்லாமல் தவித்த அவர்கள் பெண்ணின் இடுப்பில் பெட்ஷீட்டை கட்டி தரையில் தரதரவென இழுத்துக் கொண்டு சென்றனர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது என்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் முருகன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த 4 பேர் உள்பட 13 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தூத்துக்குடியில் 3 நாட்களாக விசாரணை நடத்தியது.
மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா, உடற்கூறு ஆய்வு நடத்திய மருத்துவர்கள் ஆகியோரிடம் இன்று விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன், துப்பாக்கி சூடு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 13 பேர் மரணம் அடைந்திருந்தார்கள். அதில் வந்து 4 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதற்காக நாம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டோம். ஒரு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக 3 நாட்கள் திட்டமிட்டு இங்கு விசாரணை தொடங்கினோம். அதே நேரத்தில் மொத்தமாக கலவரம் நடந்த பகுதிகளில் அமைதி திரும்பணும். அதே நேரத்தில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறத என்ஷூர் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். திண்டுக்கல் அருகே தனியார் மர பர்னிச்சர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. திண்டுக்கல் மாவட்டம் வேடப்பட்டியில் சீதாலட்சுமி என்பவருக்கு சொந்தமாக மர பர்னிச்சர் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மர இழைப்பு இயந்திரத்தை பொருத்தும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வெல்டிங் இயந்திரத்திலிருந்து வெளிவந்த தீப்பொறியானது பர்னிச்சர் பொருட்கள் மீது விழுந்தது. இதனால் தொழிற்சாலை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. திருமணத்தை நிறுத்துவதற்காக சென்னையில் உள்ள ஆடிட்டர் வீட்டில் கரசின் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவள்ளிக்கேணி எல்லி சாலையைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் அகமது காதர். இவருக்கு நாளை திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் வீட்டு வாசலில் பயங்கர வெடிசத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் கரசின் குண்டை வீசிவிட்டு தப்பியோடியது தெரிய வந்தது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது மணப்பெண்ணின் அக்கா கணவர் கரசின் குண்டை வீசியது தெரிய வந்தது. இந்த திருமணத்தில் மணப்பெண்ணின் அக்காவுக்கும் அவரது கணவர் முகாதிருக்கும் விருப்பம் இல்லை என்பதால் இந்த செயலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள முகாதிர் மற்றும் அவரது மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை சேலம் இடையே அமைக்கப்படும் 8 வழிச்சாலை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் விரும்பத்தக்கதல்ல என்றார். சென்னை சேலம் 8 வழிச்சாலை குறித்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் அறவழியில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறிய வானதி ஸ்ரீனிவாசன், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என குறிப்பிட்டார். 8 வழி சாலையை பற்றி மாநிலத்தினுடைய முதல்வர் அதற்கான விளக்கத்தை சட்டசபையிலேயே கொடுத்திருக்காரு. அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் இழப்பீடு சம்பந்தமாகவும் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான ஒரு முழுமையான விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். இதில் என்ன நடக்குதுன்னா, நிறைய விஷயங்கள் கற்பனையாக உருவாக்கப்பட்டு செய்தி ஊடகங்களில் இல்லை சமூக ஊடகங்களில் பரப்பப்படும்போது நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. இதில் மாற்று கருத்துக்களுக்கு என்றைக்கும் ஜனநாயகத்தில் இடம் உண்டு, அதற்கான வாய்ப்புகள் என்னைக்கும் உண்டு. அறவழியாக ஜனநாயக ரீதியில் அரசியல் கட்சிகள் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம், மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். எந்த சூழலையும் அது எதுவும் வன்முறையாக அது மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம அரசியல் கட்சி சார்ந்த எல்லாத்துடைய விருப்பமாக இருக்கும். அதற்கு எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் அவசியம். பல்லடத்தில் பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் குப்பைகளை கொட்டுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதி நகரில் 1000 மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இங்கே பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பூங்காவில் பல்லடம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை வாகனம் மூலம் கொண்டு வந்து நகராட்சி ஊழியர்கள் கொட்டி செல்கின்றனர். இதனால் பொதுமக்கள் பூங்காவை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. பூங்காவில் குப்பைகள் கொட்டப்படுவதை பார்வையிட வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கட்டணம் வந்து வேலை ஆரம்பிக்கும் போது நாங்கள் கேட்குறோம், என்ன அப்படின்னு கேட்குறோம், அங்கே ஜிம் வருது அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குடோன் மாதிரி கட்டுறாங்க. அந்த குடோனுக்குள்ளே குப்பையை பதப்படுத்துகிற யூனிட் கொண்டு வராங்க.
குப்பை அப்படின்னா இந்த ஏரியா குப்பை இல்லைங்க, பல்லடத்துல இருக்க எல்லா குப்பையும் சேகரிச்சுட்டு வந்து இங்க வச்சு பதப்படுத்துறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. இந்த ஏரியா சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்மெல்லு தாங்க முடியல, இன்னும் பதப்படுத்துற யூனிட் ஆரம்பிக்கல, அந்த இடத்துல குப்பை கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து முதல்ல அந்த குப்பை லாரி வரும்போது உள்ள வந்து பொதுமக்கள் எல்லாமே வந்து அதை வந்து அப்செக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆள் இல்லாத நேரத்தில் உள்ள வருதுங்க, நைட் நேரத்தில் வருது, இல்லை காலையில் வெள்ளன வருது, வந்து கொண்டு வந்து குப்பை குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல நகராட்சி அவங்களோட பூட்டை வச்சு பூட்டிட்டாங்க, யாருமே உள்ள வர முடியாது போக முடியாது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகர் கமலஹாசன் வீட்டிற்குள் நுழைந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியைச் சேர்ந்த சபரிநாதன் என்பவர் சென்னை திருவள்ளிக்கேணியில் ஜூஸ் கடை ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இவர் நேற்று காலை நடிகர் கமலஹாசனை சந்திக்க ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றார். கமல் வீட்டில் இல்லை, அவரை பார்க்க முடியாது என்று காவலாளி கூறியும் அதை ஏற்க மறுத்தவர் வீட்டின் சுவர் மீது ஏறி குதித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த காவலாளி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அங்கு சென்ற போலீசார் சபரிநாதனை எச்சரித்து அனுப்பினர். இதனிடையே இன்று அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்களிடம் நடிகர் விஜய் கோடி கோடியாக பணம் பெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், சர்க்கார் திரைப்பட விளம்பரத்தில் நடிகர் விஜய் புகைப்பிடிப்பது போன்ற புகைப்படத்தை பார்த்ததும் கடும் கோபம் வந்ததாக தெரிவித்தார். தான் பழைய ராமதாஸாக இருந்திருந்தால் சர்க்கார் திரைப்படம் எந்த திரையரங்கிலும் ஓட முடியாதபடி தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருப்பேன் என்று கூறிய அவர், நடிகர்கள் புகைப்பிடிக்கும் காட்சிகளுடன் எந்த படத்தையும் அனுமதிக்க முடியாது என எச்சரித்தார். இந்த மாதிரியான ஒரு காட்சி, புகைப்பிடிக்கிற காட்சி வந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது. ஏன்னா இளைஞர்கள் விலை மதிக்க முடியாத இளைஞர்கள், சிறுவர்கள் கெட்டு போயிடக்கூடாது. அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய, வீட்டினுடைய சொத்து மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய சொத்தும் அவர்கள் தான். அதனால் நல்ல செய்திகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். பரமக்குடியைச் சேர்ந்த சத்யஸ்ரீ ஷர்மிளா இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞராக பொறுப்பேற்றுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த சத்யஸ்ரீ ஷர்மிளா தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். இந்த நிலையில் பார் கவுன்சிலில் பதிவு செய்த முதல் திருநங்கை என்ற பெருமைக்கு அவர் சொந்தக்காரரானார். வழக்கறிஞராக பொறுப்பேற்ற திருநங்கைக்கு அனைத்து தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சத்யஸ்ரீ ஷர்மிளா, இந்த தருணம் தனது சமுதாய மக்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். மற்ற திருநங்கைகளுக்கு இது ஒரு ஊக்கம் அளிக்கும் வகையில் இருக்கும் என்றும் கூறினார். இந்தியாவிலேயே முதல் திருநங்கை வழக்கறிஞராக நான் இன்றைக்கி நிற்கிறேன். இந்த பெருமை வந்து எனது சமுதாயத்தில் உள்ள அது எங்கள் சமுதாய பெரியவர்களுக்கும் எனது சமுதாய சகோதரிகளுக்கும் எல்லாத்துக்கும் இது சேரும். அவங்களோட ஊக்குவித்தலும் அவங்களோட முழு ஒத்துழைப்பும் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. எங்கள் சமுதாயத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வளர்ந்து வரும் திருநங்கைகள் வந்து எல்லா துறையிலையுமே சாதிக்கணும், ஆண் பெண் அப்படின்னு ஒரு இல்லாமல் திருநங்கைகளும் அனைத்து துறையிலையுமே திருநங்கைகளும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. சீனாவில் பெய்த கனமழையால் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தின் பிடியில் சிக்கியுள்ளன. சீனாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கிழக்கு பகுதியில் உள்ள அனுகி, ஜைன்ஷியு, சிச்சுவான், ஷான்டாங் மற்றும் ஜில்லின் ஆகிய மாகாணங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழை நீர் புகுந்ததால் ஏராளமான வீடுகள், சாலைகள் வெள்ளத்தில் பிடியில் சிக்கியுள்ளன. கனமழையால் பாதிக்கப்பட்ட 1000 மேற்பட்ட பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடைபெறும் நாக் அவுட் சுற்றுப் போட்டிகளில் அர்ஜென்டினா, பிரான்ஸ் அணிகளும் போர்ச்சுகல், உருகுவே அணிகளும் மோதுகின்றன. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரின் லீக் சுற்றுப் போட்டிகள் கடந்த 28 முடிவடைந்தன. இதில் 8 பிரிவுகளில் இருந்து தலா 2 அணிகள் என மொத்தம் 16 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றன. இன்று தொடங்கும் முதல் நாக் அவுட் சுற்றுப் போட்டியில்
டி பிரிவில் தகுதி பெற்ற அர்ஜென்டினா அணியும் சி பிரிவில் தகுதி பெற்ற அணியும் பிரான்ஸ் அணியும் மோதுகின்றன. இரண்டாவது போட்டியில் ஏ பிரிவில் தகுதி பெற்ற உருகுவே அணியும் பி பிரிவில் தகுதி பெற்ற போர்ச்சுகல் அணியும் பலப்பரீட்சை செய்கின்றன. நட்சத்திர வீரர்களான ரொனால்டோ மெஸ்ஸி ஆகிய வீரர்கள் இன்றைய போட்டிகளில் விளையாடுவதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இதில் வெற்றி பெறும் அணிகள் காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் தமிழக பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வலுவான காற்று வீசுவதால் தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்கள் வங்கக்கடல் மற்றும் அந்தமான் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சென்னை மற்றும் புறநகரில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.